ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். கடைசி ஒரு வாரமா சேனல் நார்மல் நிலைமைக்கு வந்துருச்சு. அது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். தொடர்ச்சியா நிறைய லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க, இதுக்கப்புறமும் தொடர்ச்சியா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அதே மாதிரி கமெண்ட்ல நீங்க என்ன சொல்ல நினைச்சாலும் சரி டீட்டெயிலா சொல்லுங்க. இதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல மலையாளத்துல 2015 வெளியான கானல் அப்படின்ற மோகன்லால் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு தெளிவா புரியாது, போக போக தான் அது தெளிவா புரியும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிரலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே துபாயில நடக்கறத காட்டுறாங்க. குருவிலா அப்படிங்கற ஒரு ஹோட்டலோட ரிசெப்ஷன்ல உட்கார்ந்திருக்காரு. இப்போதான் ரீனா அப்படிங்கறவங்க இறங்கி வந்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் அழுதுகிட்டே தான் வந்துட்டாங்க. அவங்களை கூட்டி போறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு போல. இவர்தான் அவங்களோட ஹஸ்பண்டா இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே பெரிய கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. ரீனா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு நபர் கிட்ட அட்ஜஸ்ட்மென்ட்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அதெல்லாம் சொல்லி இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவங்களை பத்தி நமக்கு காட்டுறாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. ஆனா இங்க ஏற்பட்ட ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சினால் தான் இவங்க இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நம்ம நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருக்காங்க. எம்பசியை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா இவங்கள மாதிரியே நிறைய பேர் லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. இங்க ரகுன்னு ஒரு நபரும் இருக்காரு. அந்த ரகு இவருக்கு வேண்டியவரா இருப்பாரு. அந்த ரகுவும் சாதாரண ஆள் கிடையாது. சில மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய பிசினஸ் மேனா தான் இருந்திருப்பாரு. இப்ப இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ரகுவை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபு பொண்ணுலாம் இருக்காங்க. பொண்ணும் ஒய்ஃபும் இந்த நிலைமையை நினைச்சு பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காங்க. இங்கதான் காணல்னு படத்தோட டைட்டில் போடுறாங்க. இப்ப ரெட் கலர்ல ஒரு காரை காட்டாங்க. அந்த காரு ரயில்வே ட்ராக்கு பக்கத்துல வந்து நிக்குது. அந்த காரு ரொம்ப நேரமா இங்கேயே நிக்கிற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு ட்ரெயினை காட்டுறாங்க. இந்த ட்ரெயின்ல ஆனந்த் அப்படின்ற ஒருத்தர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆனந்த் மட்டும் கொஞ்சம் சோகமா தான் வந்துட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோட பேரு ஜான் அப்படின்றது. ஆனந்த் இருக்க அதே கம்பார்ட்மெண்ட்ல தான் நம்ம ஹீரோ இருக்காரு. நம்ம ஹீரோ ஜாலி டைப் போல அங்க இருக்க எல்லார்கிட்டயும் பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. ஆனந்த் மட்டும் சோகமா இருக்கிறதையும் இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஆனந்த் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள நுழையிற ஆனந்தம் இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க முடியாது, கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் எவ்வளவு இடத்துக்கு தான் போறது, என்னால முடியாதுன்னு சொல்றாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதான் பிரசன்ட்ல யோசிச்சு பார்த்து சோகமா இருந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல இவருக்கு பக்கத்துல வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க சோகமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா சோகம் யாருக்கு தான் இல்ல, இந்த ட்ரெயின்ல இருக்க எல்லார்கிட்டயும் காலையில பேசினேன். அப்பதான் ஒவ்வொருத்தரோட கஷ்டத்தை பத்தி எனக்கு தெரிய வந்தது அப்படிங்கற மாதிரி ஒவ்வொருத்தரோட கஷ்டத்தை பத்தி இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஃப்ரீயா விடுங்க, எல்லாமே சரியா போயிடும் அப்படிங்கற மாதிரி ஆறுதலாவும் பேசுறாரு. எங்கேயோ உங்களை பாத்திருக்கேன், எங்க இருந்தா எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படிங்கற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஆனந்த் என்ன சொல்றாருன்னா, காலையில இருந்து இங்க தானே இருக்கேன், அப்ப பாத்திருப்பீங்க, மத்தபடி என்ன போய் எங்க பாத்துருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி படுக்கிறதுக்கு போயிடுறாரு. இப்ப ஆனந்தம் கண்ண முடி திரும்பி பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனந்த பொறுத்த வரைக்கும் ரேவதி அப்படின்றவங்கள சேனல்ல பாத்திருப்பாரு. லவ் பண்ணி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பா. இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை சந்தோஷமா போறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தது அப்படின்றது நமக்கு தெரியல. வந்துட்டு இருக்க ட்ரெயின் ஒரு இடத்துல நின்றுது. ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கிறதுனால இவங்களும் எதுன்னு விசாரிக்கிறாங்க. ட்ரெயின் திரும்பி போறதுக்கு 12 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்களும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. என்ன பண்றதுன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. வாங்க கூல்ட்ரிங்ஸ் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஆனந்த கூப்பிடுறாரு. ஆனந்த சரின்ற மாதிரி கூல்ட்ரிங்ஸ் குடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வேற எப்படி போறது அப்படின்ற மாதிரிலாம் மத்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க. பஸ் வரும், அது மூலியமா போயிடலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. நம்ம ஏதாவது லாரி பிடிச்சு கூட போய்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரின்ற மாதிரி ஆனந்தம் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே லாரியில போயிட்டு இப்பதான் ஹீரோவும் ஆனந்த கிட்ட இவரோட கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஆர்ஃபனா இருப்பாரு. அசாம்ல இருக்க ஒரு சர்ச்சில் தான் இவர் படிச்சுட்டு இருக்காரு. அந்த சர்ச்சுக்கு அடிக்கடி ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணோட பேரு ஆனா அப்படின்றது. இவர் அந்த பொண்ணு கிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. அந்த பொண்ணு இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் வெக்கேஷனுக்காக தான் இங்க வந்திருப்பாங்க. வெக்கேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் கூட கிளம்பி போயிருப்பாங்க. இவர் அவங்களை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பெரிய வயசானவன அனிமேட்டரா மாறிடுவாரு. இப்ப அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் எதிர்ச்சியா ஆனாவை திரும்பி பாக்குறாரு. ஆனா நீ தானே அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனாக்கும் இவர் யாருன்னு தெரியுது. அதனால சகஜமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போதுதான் ஆனாவோட ஹஸ்பண்டும் வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. அப்பதான் ஆனாக்கு கல்யாணம் ஆனது இவருக்கு தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் இவருக்கு ஆனாவோட பேரண்ட்ஸ் நல்லா தெரியும்ல, அதனால நார்மலா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் மெயின்டைன் பண்றாரு. நடுவில் நடுவில் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நிலமை போயிட்டு இருக்கும் போதுதான் ஆனாவும் ஹஸ்பண்டும் கார்ல போயிருப்பாங்க. ஆக்சிடென்ட்ல ஹஸ்பண்ட் மட்டும் இறந்து போயிருப்பாரு. ஆனாக்கு பயங்கரமா காயெல்லாம் பட்டிருக்கும். இவரும் நலம் விசாரிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. நலம் விசாரிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கவர் இப்பயும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அமைதியே இவரை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாருனா கூட இருந்து இவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல இவர் அனிமேஷன் ஒர்க் பண்றதுக்காக வந்துடுறாரு. பசங்களோட ரியாக்ஷனை கேப்சர் பண்ணணும் சொல்றாரு. அதுக்கு இவங்களும் கூட இருந்து ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு மேல இவங்க பழகிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டோட 2வது ஆண்டு நினைவு நாள் வருது. அந்த இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. இப்ப கல்யாணத்துக்கே ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இவங்க இந்த வாட்டி ஏத்துக்கிறாங்க. பேரண்ட்ஸுக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்கோம், அதனால கல்யாணத்துக்கு எந்த மறுப்பும் சொல்லியிருக்க மாட்டாங்க.
ரெண்டு பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இவங்க ரெண்டு பேருமே கல்யாண வாழ்க்கையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ரெட் கலர்ல ஒரு கார் நின்றுகிட்டே இருந்தது பாத்தீங்களா, அந்த காரை பாக்குறதுக்காக ரெண்டு பேர் வராங்க. காருக்குள்ள ஏதாவது தெரியுதா அப்படின்னு பாக்குறாங்க. அப்பதான் ஒரு லேடி படுத்திருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இதை பார்த்தோன்னா ஷாக்கான மாதிரி கிளம்புறாங்க. இப்ப லாரி ஓட்டுறவரும் வேற வழியா போக போறோம்ப்பா, இறங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. நைட்டுக்கு மேல போக முடியாதுல்ல, அதனால ரூம் எடுத்து தங்கிட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு இடத்துல ரூம் எடுத்துறாங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க. உன்ன பத்தி நீ சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஈரவும் கேக்குறாரு. இந்த இடத்துல தான் இவர் இவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆனந்த பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க ஒரு டிவி சேனல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் இவரோட ஃப்ரெண்டு துபாயில இருந்து வந்திருக்காரு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து துபாயில ஒரு சேனல்ல தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவை கொடுக்குறாரு. ஆனா ஒய்ஃபுக்கு அந்த பெருசா விருப்பம் கிடையாது. இதெல்லாம் வேணாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு சேனல் தொடங்கணும் அப்படின்றது தான் ஆசை, பிளீஸ் தடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி உங்க விருப்பம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அந்த சேனலுக்காக ஆனந்தம் நிறைய காசுப்பட வேண்டி வரும். இவரும் பரட்டி காசெல்லாம் அவர்கிட்ட தந்துருவாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி துபாயில சேனலை தொடங்கிடுறாங்க. சேனல் நல்லா போனா அங்கேயும் இவர் இருக்கணும்ல, அதனால இவரும் அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இது மூலியமா ஒய்ஃபு கூட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எப்பயாவது மட்டும்தான் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பேசுவாரு. இதெல்லாம் ஒய்ஃபுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சமயத்துல தான் அந்த பொருளாதார வீல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, துபாயே ஆட்டி வச்சிருக்கோம், எல்லா தொழிலுமே படுத்துரும். இவங்க என்ன பண்றாங்க, இந்த விஷயத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சேனல் நல்லா போக ஆரம்பிச்சதுனால நிறைய ஃபண்டிங் எல்லாம் வந்துட்டு இருந்திருக்கும். அந்த ஃபண்டிங் எல்லாம் கட் பண்ணிடுறாங்க. இப்ப மேற்கொண்டு சேனலை எப்படி நடத்துறது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கிரைசிஸ் மட்டும் தாண்டிட்டோம்னா நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஆனதுக்கு நம்பிக்கை இருக்கு. ஒய்ஃப் கால் பண்ணும் போதுலாம் இந்த பிரச்சனையை பத்தி சொல்லாம மறைச்சிடுறாரு. நம்மளே இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அங்க பொருளாதார வீழ்ச்சி நடந்துட்டு இருக்கிறதுனால யாருமே காசு எல்லாம் தரமாட்டாங்க. இவங்க இந்தியால இருந்து தான் காசை ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, நிறைய காசெல்லாம் இந்தியால இருந்து ரெடி பண்ணிடுவாரு. அப்பயும் சரி இவங்களால சேனலை மேற்கொண்டு நல்லபடியா நடத்த முடியல. தொடர்ச்சியா நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கப்புறமா இழுத்து பிடிக்க முடியாதுன்றத முடிவு பண்ணிடுறாரு. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரோட நாட்டுக்கே வந்து சேர்ந்துடுறாரு. ஒய்ஃபும் இவரை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஒய்ஃபுக்கு நடந்த எதுவுமே தெரியாது. இவர் அதெல்லாம் காட்டிக்க வேணாம், இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா கடன் கொடுத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கால் பண்ணி மிரட்டலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்ன பண்றதுன்னு தெரியல, வேற இடத்துக்கு போகணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஒய்ஃப் கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா இருக்க நகையெல்லாம் மொத்தமா தந்துடுறாங்க. ஆனா அதை வச்சு கூட இவரோட கடனை அடைக்க முடியாது. மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இந்த விஷயத்தினால தான் இவங்க குடும்பத்தோட வேற வேற இடத்துக்கு மாறுற நிலைமை வரும். வேற இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இவரும் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இதுக்கப்புறம் என்னால முடியாது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே சண்டைலாம் போட்டிருப்பாங்க. இன்னும் பொண்ணோட பேர்ல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த வித்தா ஏதாவது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பொண்ணோட ஃபியூச்சருக்கு பேக்கப்பா அது மட்டும் தான் இருக்கு, அதை மட்டும் விக்கிறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிருப்பாங்க. சரி வேற யார்கிட்டயாவது காசை பெறட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இவரும் ஒவ்வொருத்தரா பாத்துட்டு இருக்காரு. துபாயில வீழ்ச்சி நடந்தது பாத்தீங்களா, அப்ப பல நாள் சாப்பிடாம கூட இருந்திருப்பாரு. ஆனா இங்க இருக்க ஒய்ஃபும் குடும்பமும் இவர் தான் தேவையில்லாம காசெல்லாம் செலவு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஆனந்தம் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃபை பிளேம் பண்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஈர இருக்காருல, ஒய்ஃப் மேலதான் நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்காக வேணா உங்க ஒய்ஃப கொலை பண்ணுவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஈரை குடிச்சிருக்கிறதுனால தான் போதையில வளர்றாரு அப்படின்ற மாதிரி ஆனந்த் யோசிக்கிறாரு. சும்மா இருங்க பிரதர், நான் படுக்க போறேன் அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நடக்க ஆரம்பிச்சவரு நிக்கிறாரு. நாளைக்கு யாரையோ பாக்கணும்னு சொன்னீங்கல்ல, நானும் கூட வரேன், ஏன்னா நான் வெட்டியா தான் இருக்கேன்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி ஈரோ ஏத்துக்கிறாரு. இப்ப இவரும் படுக்கிறதுக்காக போயிடுறாரு. ரெட் கலர்ல ஒரு கார் நின்னதை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இப்ப கூட்டம் அதிகமா இருக்கு. போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இப்ப போலீஸும் கார்க்குள்ள யார் இருக்காங்கன்னு பாக்குறாரு. யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ரீனான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் இருக்காங்க. இப்ப போலீஸும் மேல் அதிகாரிக்கு தகவலை பாஸ் பண்றாரு. ஏசியில கேஸ் லீக் ஆகி தான் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாரு. அந்த காருக்கு கீழே ரெட் கலர்ல ஒரு வாட்சோட ஸ்ட்ராப் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஈர இருக்க இடத்த காட்டுறாங்க. ஈர இருக்கிற பாத்தீங்களா ஒரு வாட்ச் எடுக்கிறாரு. பார்த்தா ஒரு சைடு ஸ்ட்ராப் காணும், இந்த ஸ்ட்ராப் தான் அங்க இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த வாட்சை இவரும் டிஸ்போஸ் பண்றாரு. கேமராவை பார்த்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போது ஆனந்தம் எங்க போறோம் அப்படின்னு கேக்குறாரு. ரகுன்னு ஒரு பெரிய பணக்காரரை தான் பாக்கிறதுக்கு போறோம். அந்த பணக்காரரோட பொண்ணு அனாமிகாவும் நானும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அனிமேஷன்லாம் அவளுக்கு நல்லா தெரியும், அதை வச்சு ஏதாவது பண்ணலாம்னு யோசிக்கிறா, அது விஷயமா தான் பேச போறோம் அப்படின்ற மாதிரி இவருக்கு புரிய வச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல ஏதோ ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. அனாமிக்கவும் இவரை பார்த்தோன்னா சந்தோஷப்படுறாங்க. பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரகுவும் ரகுவோட ஒய்ஃபும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஓஹோ எங்க பொண்ணு சொன்னது உங்களை பத்தி தானா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நல்லதா போச்சு, என் பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு தான் வந்திருக்கீங்கன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரூமை காட்டுமான்னு சொல்றாரு. பொண்ணும் காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஈரவும் இவங்க மட்டும்தான் ரூம்ல இருக்காங்க. ஈர என்ன பண்றாருன்னா கேக் எல்லாம் எடுத்து இவங்களுக்கு ஊட்டி விடுறாரு. ஃபேஸ்புக்லயே இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் நெருக்கமா தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த இடத்துல இவங்க கிஸ் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரவும்
வெளியே வந்து பார்ட்டில எல்லாம் கலந்து ஆரம்பிக்கிறது. அப்படியே கட் பண்ணி நமக்கு குருவில அவ காட்டுறாங்க. அவரும் ஃபாரின்ல இருந்து ஒரு தகவல் கேள்விப்பட்டு வந்திருக்காரு. இப்ப ஒய்ஃபோட பாடியை காமிச்சிடறாங்க. அதை பார்த்து இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பைக்ல ரெண்டு பேர் வந்து அந்த காரை பார்த்தாங்க பாத்தீங்களா, அவங்க குருவிலாவோட ஆட்களா இருப்பாங்க. ஒய்ஃப் போனியை எடுக்க மாட்டா, என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனாலதான் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்து பாத்திருப்பாங்க, போலீஸ் கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. இப்ப குருவிலாவும் அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. வீடு முழுக்க ஒய்ஃபோட போட்டோ இருக்கு, அதெல்லாம் சோகமா பாக்குறாரு. இப்ப லாயரும் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. மேடம் சாகிறதுக்கு முன்னாடி அவங்களோட அமௌண்ட் எல்லாத்தையும் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த அக்கௌண்ட் என்ன ஏதுன்னு எந்த டீடைலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டோன்னே இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாரு, யாரெல்லாம் பாக்குறதுக்கு வந்திருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப ஹீரோவும் வந்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஆனா ஹீரோ மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, அதனால இவருக்கு ஹீரோ மேல டவுட் வரல. இப்ப ரகுக்கு போன் கால் வருது, இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. குருவிலா கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு, என்ன இப்பதான் எனக்கு கால் பண்ண தோணுச்சான்னு கேக்குறாரு. இவரும் ஒய்ஃப் இறந்ததை பத்தி சொல்றாரு. ஒய்ஃப் சாகத்துக்கு முன்னாடி காசு எல்லாம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற ரகுவும் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க, என்ன சவுண்ட்னு பாக்கணும்ன்றதுக்காக மேல வராங்க. ஹீரோ தான் லேப்டாப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பக்கத்துல வந்தோட லேப்டாப்பை இவங்களை பார்த்த மாதிரி வைக்கிறாரு. லேப்டாப்ல எதையோ பாக்குறாங்க. பயங்கரமா ரெண்டு பேருமே ஷாக் ஆன மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் கன் எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் மிரட்டுறாரு. இந்த வீட்டுல ஒரு கன் வச்சிருப்பீங்கல்ல, அதை போய் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இப்ப ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா ரூம் வந்து அவங்க கன் எடுத்துறாங்க. அதே மாதிரி காசு தான் எதிர்பார்க்கறாரு போல அப்படின்ற மாதிரி நிறைய காசு எல்லாம் எடுத்துட்டு வந்து தராங்க. இந்த காசு எடுத்துட்டு எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இருக்க மொத்த காசையும் நான் சொல்ற அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பேசினார் பாத்தீங்களா, அந்த விஷயம்லாம் ரகுவோட மைண்டுக்கு வருது. காசை டிரான்ஸ்பர் பண்ணா நம்மளை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் வேற ஆப்ஷன் இல்ல, அவர் சொன்ன மாதிரியே வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாரு. என்ன என்ன வேணா பண்ணிக்கோ, என் ஒய்ஃபையும் பொண்ணியும் விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. லெட்டர் எழுது அப்படின்ற மாதிரி இவரும் மிரட்டி லெட்டர் எழுத வைக்கிறாரு. ரகு லெட்டர் எழுதி முடிச்சோன்னா இவர் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரு. அம்மா பொண்ணுன்னு ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரகுவையும் ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாரு. இந்த சவுண்ட் எல்லாம் கீழே தூங்கிட்டு இருக்க ஆனந்துக்கு கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குது, என்ன எதுன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி மேல வராரு. ஹீரோ கிளம்புற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. என்ன கிளம்ப போறீங்களா அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. அப்பதான் சுத்தி அந்த இடத்த கவனிக்கிறாரு. அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சாவலன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோ இவர் கண் முன்னாடியே ஷூட் பண்றாரு. இதெல்லாம் பார்த்து அவரும் செம்மையா பயந்துடுறாரு. ஹீரோ அவரை கண்டுக்கவே மாட்டாரு. ரெண்டு பேக்கையும் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பேசிட்டு இருக்கும் போதே ரகு காலை கட் பண்ணிருப்பாரு. இப்ப குருவில திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சைட்ல யாருமே போன் எடுக்க மாட்டாங்க. இப்பதான் ஹீரோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ரீனா கிட்ட நார்மலா பழக ஆரம்பிச்சிருப்பாரு. அதாவது எதர்ச்சியா வெளியே வச்சு மீட் பண்ணி பழக ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படியே அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகுறாரு. எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகுறாருன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருந்துடுறாங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுறாரு. இப்ப ஹீரோ போன்ல சவுண்ட் வருது, எடுத்து பாரு அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் வேகமா எடுத்து பாக்குறாங்க. அதுல என்ன பாக்குறாங்கன்னு தெரியல, செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க வேணும்ட்டே பாக்கணும்ன்றதுக்காக தான் இவர் போன் அந்த இடத்துல வச்சிருப்பாரு. என்ன தயவு செஞ்சு விட்டு அப்படின்ற மாதிரிலாம் ரீனா கெஞ்சிட்டு இருக்காங்க. இவர் இருக்காருல, உன் அமௌண்ட் மொத்தத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் பயத்துல மொத்த காசையும் டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. கிளம்பு, நம்ம கார்ல ஒரு இடத்துக்கு போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் அவர் கூட டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்த வச்சு கேஸ் எல்லாம் லீக் ஆகுற மாதிரி இவர் தான் செட் பண்ணிட்டு போயிருப்பாரு. இப்ப ஆனந்தம் ஹீரோ பண்ணதை பத்தி போலீஸ்க்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணிடுறாரு. ஆனா என்ன சொல்றது, சொன்னா நம்மளும் மாட்டுவோமே அப்படின்ற மாதிரி பயம் வருது. அதனால கால் பண்ணாமே காலை கட் பண்ணிடுறாரு. முடிஞ்சா சொல்லிக்கோன்ற மாதிரி ஹீரோ எதிர்கடையில் தான் உக்காந்துருக்காரு. இல்ல என்னால முடியல அப்படின்ற மாதிரி இவரும் அவர்கிட்ட சொல்றாரு. எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணீங்க, அதையாவது என்கிட்ட சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் கிளம்பணும் அப்படின்னு கிளம்ப பாக்குறது, நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஆனந்தம் ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறது. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஹீரோவும் ஒரு ஸ்டேஜ்ல ஆனந்த அடிச்சு தள்ளி விட்டுறாரு. ஹீரோ கையில ரெண்டு பேக் வச்சிருந்தாருல, அந்த பேக் எல்லாம் ஆனந்த பார்த்த மாதிரி தூக்கி போட்டு கிளம்புறாரு. ஆனந்த் பேகை ஓபன் பண்ணி பார்த்தா முழுக்க முழுக்க காசு தான் இருக்கு. இப்ப ஆனந்த ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க நம்பர் ஒரு பேப்பர்ல தந்துட்டு போனீங்கல்ல, அந்த பேப்பர் காணாம போயிருச்சு, அதனால தான் என்னால கால் பண்ண முடியல, சீக்கிரமா கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப மாமனார் என்ன சொல்றாருன்னா, பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, எவ்வளவு ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருக்கு தேவையான எல்லா காசையும் இவரே தந்துடுறாரு. அப்ப பேக் எடுக்கிறதுக்கான வேலையே வரலையே அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஹீரோ வந்தா ஹீரோ கிட்டே பேக தந்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. இப்ப நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. அந்த கொலையை நீ பாக்கணும்ன்றதுக்காக தான் உன்னை மேல வர வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நம்ம எதுக்காக அந்த கொலையை பாக்கணும், இவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிச்சு பாத்துட்டு இருக்காரு. ரகு ஃபேமிலியோட இறந்து போயிருக்கிறது இவருக்கு தெரிய வந்துருது. சரி, வேற அக்கௌண்ட்ல காசு இருக்கா பாப்போம்னு செக் பண்ணி பாக்குறாரு. எந்த அக்கௌண்ட்லயும் காசு இல்ல, இவருக்கு காசு தேவையில்ல, அதனால செயினை வைக்க சொல்லிடுறாரு. இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. அங்க இருக்கவருக்கு காசு தந்திருக்காரு, அதனால அங்க நடந்த ஃபங்க்ஷனோட வீடியோவை காட்டுறாரு. இவர் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவும் ஆனந்தம் வரது தெரியுது. இவனை தானே அந்த வீடியோல பார்த்தோம்னு யோசிக்கிறாரு. சோ ஹீரோ தான் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஹீரோ யாரு என்னன்னு இவருக்கு சுத்தமா ஐடியா இருக்காது. ஆனா கூட வந்த ஆனந்த இவர் டிவியில பாத்திருப்பாரு. ஆனந்த் யாரு என்னன்னு விசாரிக்கிறாரு. அவரோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப ஆனந்த பாக்குறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாரு. உங்ககிட்ட முக்கியமா பேசணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனந்துக்கு இவர் யாருன்னு தெரியல, என்ன எதுன்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு.
இவர் ஒய்ஃப் இறந்ததை பத்தி சொல்றாரு, ரகு ஃபேமிலியோட இறந்ததை பத்தி சொல்றாரு, நீங்களும் அங்க இருந்தீங்கல்ல ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாரு. இப்ப இவரும் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. ஈரவ திரும்பி பாத்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்பரை குத்திட்டு குருவிழாவும் கிளம்புறாரு. குருவிழா கார் எத்திரி கிளம்புறதை இவர் மாடியில இருந்து கவனிக்கிறாரு. குருவிழா காருக்கு பின்னாடியே தான் ஹீரோ கார்ல போறாரு. இதை பாக்குற இவரும் ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோவை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோட காருக்கு பின்னாடி வந்துட்டு இருக்காரு. இப்ப குருவிழா வீட்டுக்கு வர்றாரு. பின்னாடியே ஹீரோ வந்து இறங்குறத குருவிழா கவனிக்கிறாரு. பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாரு. நீ எப்படியும் ஒருவன் தெரியும், வா வீட்டுக்குள்ள போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக அந்த காசெல்லாம் என்கிட்ட தந்து அப்படின்னு ஆனந்த் கேக்குறாரு. ஹீரோ பதிலே சொல்ல மாட்டாரு. எதுக்காக இங்க வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப குருவிழா அந்த இடத்துக்கு வந்து என்ன கொள்றதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களை கொள்ள போறாரா எதுக்கு அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் ஹீரோவும் ஒரு ஃபிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கும், அதுக்காக வேற நாட்டுக்கு கிளம்பிருப்பாரு. ஒய்ஃப் மட்டும் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. நடுவில் நடுவில் இவங்க ரெண்டு பேருமே வீடியோ கால்ல தான் பேசிப்பாங்க. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் இப்ப பிரெக்னண்டா இருக்காங்க. வயிற்றுல நாலு குழந்தை இருக்கிறதா டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டு இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப அவங்களுக்கு டெலிவரியே முடிஞ்சிருது. நாலு குழந்தையும் வீடியோ கால்ல காட்டுறாங்க. இவரோட ப்ராஜெக்ட் ஏறக்குறைய முடியிற நிலைமைக்கு வந்துருது. அதே மாதிரி துபாயில வீழ்ச்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். அந்த வீழ்ச்சியில ஆனாவோட ஃபேமிலி பெருசா பாதிக்கப்பட்டிருக்காது. இருந்தாலும் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. எம்பசில பேசுறதுக்காக வருவாங்க. அப்பதான் அந்த இடத்துல வச்சு இவங்க எல்லாம் மீட் பண்ணிருப்பாங்க. அப்பா இவங்க எல்லாம் மீட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நம்ம ஸ்டேட்டுக்காரங்கன்றதுனால குருவிழாக்கும் ரகுக்கும் அப்பா ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டுல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுதான் அவங்க கடைசியா பேசின காலா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு தான் இவருக்கு தகவல் வந்திருக்கும். இவரும் வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துருவாரு. கார்ல கேஸ் லீக் பண்ணி தான் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி போலீஸ் சொல்லுவாங்க. நாலு குழந்தைங்களும் இறந்து போயிருக்கோம். இதை பார்த்து இவரும் வருத்தப்படுறாரு. ஆனாவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து தொடர்ச்சியா மிரட்டல் வந்துகிட்டே இருக்கும். அந்த மிரட்டலுக்கு பயந்துதான் இறந்திருக்காருன்ற மாதிரி போலீஸ் கேஸ முடிச்சிருப்பாங்க. சாகிறதுக்கு முன்னாடி காசு எல்லாம் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கும். அந்த அக்கௌண்டை இவரால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கண்டிப்பா திட்டமிட்ட கொலை அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இப்பதான் ஒரு டிவி சேனல கவனிக்கிறாரு. அதுதான் ஆனந்தோட சேனலா இருக்கும். ஆனந்தோ ஃப்ரெண்டோ என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா இது கொலை தான், தற்கொலை கிடையாது. இந்த காரணங்களை வச்சுதான் சொல்றோம் அப்படின்ற மாதிரி நிறைய காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரவும் அந்த காரணத்தெல்லாம் யோசிச்சிருப்பாரு. பரவாயில்ல, இவங்க கரெக்டா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்களை தொடர்ச்சியா கவனிச்சிட்டு இருக்காரு. மொத அஞ்சு நாள் மட்டும் தான் இப்படி பேசியிருப்பாங்க. அடுத்த சில நாட்கள் இவங்க பேசுறதுக்கு இவங்களே ஆப்போசிட்டா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இது கொலைன்ற மாதிரி சொன்னோம், ஆனா கொலையா இருக்க வாய்ப்பு இல்ல, இது தற்கொலையா தான் இருக்கணும், நாங்க தான் தெரியாம சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இவங்க மாத்தி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. நேரடியா இவங்க கிட்ட பேசினா ஏதாவது தெரிய வரும்ல, அதுக்காக ஆனந்த பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. பார்த்தா ஆனந்த் ஊருக்கு கிளம்பி போயிருக்கிறது தெரிய வருது. ஆனந்தோட பார்ட்னர் இங்கதான் இருக்காருன்னு இடத்த சொல்லிடுறாரு. அந்த பார்ட்னர் கிட்ட இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. பார்ட்னரோ எதுக்காக மாத்தி பேசினாரு அப்படின்ற காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரொம்ப டைட்டான நிலைமையில இருந்தாங்கல்ல, அப்போ ஒரு நபர் ஹெல்ப் பண்ணதா சொல்லியிருப்பாரு, அதுக்காக தான் இவங்க மாத்தி பேசியிருப்பாங்க. நீ எதுக்காக மாத்தி பேச சொன்ன அப்படின்ற மாதிரி அந்த நபரை போட்டு இவர் பயங்கரமா அடிக்கிறாரு. ஆக்சுவலா ரீனா இருக்காங்க பாத்தீங்களா, ரீனா தான் இப்படி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மூலியமா தான் இவர் காசு தந்து பேச வச்சிருப்பாரு. தங்க வந்த ரீனா எதுக்காக இப்படி பேசணும்னு யோசிக்கிறாரு. இப்ப ரீனாவை பத்தி தேடும் போது தான் அவங்க பெரிய பணக்காரங்களா மாறி இருக்கிறது தெரிய வருது. கண்டிப்பா இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு இவருக்கு புரிஞ்சிருக்கும். என்ன பண்ண, நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேக்குறாரு. இந்த இடத்துல தான் குருவிழாவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. குருவிழாவும் அவரோட ஒய்ஃபும் ரொம்ப கஷ்டத்துல இருந்ததை ஸ்டார்டிங்லயே நமக்கு காமிச்சாங்கல்ல, அதே மாதிரிதான் ரகுவும் கஷ்டத்துல இருந்திருப்பாரு. ரகு தான் முதல்ல ஆனாவோட அப்பாவை பார்த்து பேசியிருப்பாரு. அவர் நமக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்டயும் சொல்லியிருப்பாரு. டிக்கெட் செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கும் கொஞ்சம் காசு தரேன், நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் அன்னைக்கு நைட் இந்த வீட்டுல ஸ்டே பண்ணிருப்பாங்க. ரேனும் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அங்க போய் மட்டும் என்ன மாறப்போது, இதே மாதிரிதான் நம்ம கஷ்டப்பட போறோம், ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த மாதிரி சாதாரண வாழ்க்கையை என்னால வாழ முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ரகுவும் ஃபேமிலியும் இந்த இடத்துக்கு வராங்க. ரகுவோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. பெசாம இவங்களை கொலை பண்ணிட்டு இவங்க காசெல்லாம் எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தூங்கினதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய எடுத்து அப்பாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவும் குழந்தைய விட்டுருங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உங்க அக்கௌண்ட்ல இருக்க மொத்த காசையும் நாங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் குடும்ப மெம்பர்ஸ் எல்லாரையும் கார்ல ஏற வைப்பாங்க. கார்ல கேஸ லீக் பண்ணி விட்டு சாவடிச்சிருப்பாங்க. ஹீரோ சாகடிக்கிறதுக்கு முன்னாடி ஆனாவோட ஃபேமிலி போட்டோவை எல்லாருக்கும் காமிச்சிருப்பாரு. அதனால தான் அவங்க ஷாக் ஆன மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. குருவில என்ன சொல்றாருன்னா, அடிக்கடி கனவுல அந்த நாலு குழந்தைங்களோட முகம் எனக்கு வரும், நான் தெரியாம பண்ணிட்டேன்லாம் சொல்ல மாட்டேன், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சேதான் பண்ணேன், 29 வருஷம் நான் கஷ்டப்பட்டு சேர்த்த எல்லா விஷயமும் காலி ஆயிடுச்சு, அதுக்கு நானா பொறுப்பு, நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு.
இந்த நாளும் வரும்னு எனக்கு நல்லா தெரியும், நான் சாகத பத்தி பயப்பில்ல, என்ன சாவச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லெட்டர் எழுத சொன்னோடனே குருவிலா வேகமா எழுத ஆரம்பிக்கிறாரு. சீக்கிரமா என்ன ஷூட் பண்ணி சாவடின்னு சொல்லிட்டு, ஆனா ஹீரோ என்ன பண்றாருன்னா பாய்சன் எடுத்து வைக்கிறாரு, இதை குடிச்சு சாவு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் தடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. ஒழுங்கா அங்கேயே நில்லு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கண்ணை கமிச்சு மிரட்டுறாரு. பெய்டு நியூஸ்ன்றது பெய்டு மர்டர் மாதிரி, அந்த விஷயத்த தான் நீ பண்ணிருக்க, உனக்கு தண்டனை தரணுன்றதுக்காக தான் இந்த எல்லா விஷயத்தையும் உன்ன பாக்க வச்சிருக்கேன், இந்த குற்ற உணர்ச்சியே உனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க குருவிலா இருக்காரு பாத்தீங்களா, அந்த விஷத்தை எடுத்து இந்த இடத்துல குடிச்சிருக்காரு. இப்ப ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப குருவிலா என்ன பண்றாருன்னா இவரோட காலை பிடிச்சிருக்காரு, நீ மாட்டின அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்பதான் இங்க இருக்க கேமராவை காட்டுறாங்க, அந்த கேமரால இங்க நடந்த எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆயிருக்கும், எல்லாருக்கும் போற மாதிரியும் செட் பண்ணிருப்பாரு. இப்ப எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. கோர்ட்ல கூட இந்த கேஸ் வருது, ஆனா நிக்க மாட்டேங்குது. காரணம் டெக்னிக்கலா ஹீரோ கொன்ன மாதிரி இல்லல, அதனாலதான் இந்த கேஸ் பெருசா நிக்கல. அதே மாதிரி ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா, பெய்டு நியூஸ் இஸ் பெய்டு மர்டர் அப்படின்ற மாதிரி ஒரு புக் எழுதியிருக்காரு. அதோட பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, நான் பண்ண தப்பா அட்மிட் பண்ற மாதிரி தான் இதுல எழுதியிருக்கேன், இதுக்கப்புறம் யாருமே இந்த மாதிரி தப்ப பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இன்னமும் நான் ஹீரோ கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் இருக்கேன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ட்ரெயின்ல ஏறிடுறாங்க, ஆனா ஹீரோ இன்னும் வரல. என்ன ஹீரோ இன்னும் வரல அப்படிங்கற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துறாரு. ஆனந்த் புதுசா எழுதி இருக்கார்ல அந்த புக் எல்லாம் ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் மத்தவங்க கிட்ட அந்த புக்கை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல ஜாலியா பேசினார்ல, அந்த மாதிரி ஜாலியா பேசுற மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோ நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.